வணக்கம். வேந்தரின் இலங்கை காலை செய்திகளுக்காக பிரியா ரேவதி. முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழகம் வளர்ச்சி பெற மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே ஆட்சி தேவை, டாக்டர் பாரிவேந்தர் வலியுறுத்தல். விவசாய கடன்கள் முழுவதும் தள்ளுபடி, திமுக தலைவர் கருணாநிதி உறுதி. தமிழகம் முழுவதும் பறிமுதல் செய்யப்பட்ட பணம் இதுவரை இல்லாத அளவுக்கு 100 கோடியை எட்டியது. தமிழகத்தில் பரவலாக மழை பெய்தது, உள் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு என வானிலை மையம் தகவல். மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே ஆட்சி இருந்தால் தமிழகம் வளர்ச்சி பெறும் என்றும், காமராஜர் ஆட்சி காலத்தில் அதனால்தான் அத்தனை தொழிற்சாலைகள் வந்தன என்றும் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் குறிப்பிட்டுள்ளார். பாரதிய ஜனதா கட்சியுடன் இணைந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் போட்டியிடும் இந்திய ஜனநாயக கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் தேர்தல் பிரச்சாரம் செய்து வரும் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் நேற்று கடலூர் மாவட்டத்தில் விருத்தாச்சலம், நெய்வேலி ஆகிய இடங்களில் பிரச்சாரம் செய்தார். நெய்வேலி தொகுதியில் இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் KGS சந்திரனை ஆதரித்து மெயின்பசார் காமராஜர் திடலில் மக்களிடையே டாக்டர் பாரிவேந்தர் பேசினார். தமிழகத்தில் குறிப்பிடும்படியான தொழிற்சாலைகள் எதுவும் இல்லாததால் வேலை வாய்ப்புகள் இல்லை என்றும் டாக்டர் பாரிவேந்தர் குறிப்பிட்டார். பெரும்பாலான இளைஞர்களுடைய எதிர்காலம் இருந்து கொண்டிருக்கிறது. காரணம், இன்னைக்கு வேலை வாய்ப்பு இல்லவே இல்லை. வேலை வாய்ப்பு படிச்சவங்களா பெரிய கற்பனை நடக்கிறேன், பிடெக் படிச்சிருக்கேன், எம்டெக் படிச்சிருக்கேன், அது படிச்சிருக்கேன், இது படிச்சிருக்கேன், நிறைய மார்க் வாங்கியிருக்கேன், உறுதியாக எனக்கு வேலை கிடைக்கும், இதெல்லாம் கற்பனை. இவர்கள் வந்து ஆட்சி விட்டு போகிற வரை உங்களால் ஒரு வேலையும் நீங்கள் பெற முடியாது. பிகாஸ் வேலை வேணும்னா என்ன வேணும், ரெண்டே வகை தான் வேலைக்கு. ஒன்று தொழிற்சாலைகள் வேணும், அடுத்தது விவசாயம். இது ரெண்டில் தான் வேலை வாய்ப்பு உண்டு. இந்த தொழிற்சாலைகள் வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து இந்த 50 ஆண்டு காலத்தில் ஏதாவது தொழிற்சாலைகள் உண்டாக்கியிருக்கிறார்களா? 67க்கு முன்னால் காமராஜர் 8 ஆண்டுகள் ஆண்டார். அவர் ஆண்ட காலத்தில் தான் இங்கே உங்களுடைய தொழிற்சாலை எதிர்க்கு நெய்வேலி லிக்விட் கார்பரேஷன், அது வந்து காமராஜர் உண்டு வைக்கிறது. சேலம் உருக்காலை, அதே போல் எல்லாம், அதே மாதிரி சென்னையில் ரயில்பெட்டி தொழிற்சாலை, அதே மாதிரி எல்லா பல தொழிற்சாலைகள்லாம் நீ நவரத்னான்னு சொல்லப்படுகிறீங்க, எல்லாம் எந்த காலத்தில் உண்டாக்கப்பட்டது? காமராஜர் காலத்தில். இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா 20,000 பேர், 30,000 பேர் வேலை செய்கிறாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு தொழிற்சாலையை உண்டாக்குறீர்களா? இல்லை. சரி, தொழிற்சாலை ஏற்படுத்தல, வேலை வாய்ப்பு இல்லை. அதுக்கடுத்து என்ன வேணும்? விவசாயம் பண்ண முடியலான்னு பார்த்தா, விவசாயம் பண்ண முடியுமா தமிழ்நாட்டில்? எங்கே தண்ணி இருக்குது? தமிழ்நாட்டில் தண்ணீரே குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லை. இப்போ விவசாயம் எப்படி பண்ண முடியும்? முதல்ல அடிப்படை தேவை விவசாயத்திற்கு தண்ணீர், அதுக்கடுத்து மின்சாரம், அதுக்கடுத்து உரம், அதே போல் விளைவிக்கிற பொருளுக்கு நல்ல விலை. இது எதுவுமே உங்களால் கொடுக்க முடியாது. எப்பொழுது ஒரே இந்த மாநிலத்திலும் மையத்திலும் ஒரே ஆட்சி இருக்கிறதோ, நிச்சயமாக அந்த காலகட்டத்தில் நன்றாக தமிழ்நாடு வளரும், எல்லா வளங்களையும் பெறும். அப்படித்தான் காமராஜர் காலத்தில், இங்கே காமராஜர் இருந்தால் அங்கே டெல்லியில் காங்கிரஸ் இருந்தது, அதனால தான் இத்தனை தொழிற்சாலைகள் வந்தது. மேலும் பேசுகையில், சினிமா கவர்ச்சியால் தமிழக மக்களுக்கு ஏற்பட்ட மயக்கம் தெளிய வேண்டும் என்றும், 50 ஆண்டுகளாக பார்த்து பார்த்து சலித்துவிட்ட திராவிட கட்சிகளை வெளியேற்ற மக்கள் சிந்திக்க வேண்டும் என்றும் டாக்டர் பாரிவேந்தர் குறிப்பிட்டார். அன்றைக்கு காங்கிரஸ் ஆண்டது, 47 இருந்து 67 வரை காங்கிரஸ் ஆண்டது. என்ன தப்பு பண்ணிட்டாங்க? அவசர அவசரமாக வெளியனுப்பிச்சிங்க. பார்த்த உடனே சினிமாக்காரர் மேலே ஒரு கவர்ச்சி. திமுக, அதிமுகலாம் சினிமாக்காரர்கள். ஆக காங்கிரஸ் வந்து வெள்ளை சொல்ல பார்த்து சாதாரணமாக இருந்துக்கிட்டு இருந்தான் காட்டா மாதிரி. ஆனால் இவங்க வந்தீங்க, வெளிச்சத்தில் இருந்தாங்க, ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப ஷைனிங்காக போட்டாங்க. உடனே அவங்களுக்கு கவர்ச்சி இவங்க மேலே பட்டுது. ஆக தொடர்ந்து அவங்களை வாக்களித்து கொண்டிருக்கிறீர்கள். எதற்காக 20 வருஷத்தில் அவங்களுக்கு அனுப்புங்க வெளியே? எதற்காக 50 வருஷம் அவங்களை வைத்திருக்கிறீர்கள்? அப்போ உங்களுடைய உணர்வு தான் என்ன? எந்த நாட்டிலையாவது இவர் திரும்ப திரும்ப அப்படியே போய் அவங்களே பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? எங்களாம் பார்த்து பார்த்து செழிச்சு போச்சு, உங்களுக்கு கூட செழிச்சு போயிருக்கும். நேற்று அன்னைக்கா 50 வருஷம் மாறி மாறி இந்த ரெண்டு பேர்த்தையும் பார்க்குறீங்களே, எப்படி ஒருத்தர் இப்போ செழிச்சுக்கிறீங்க? அப்பா அம்மா வரதான் பார்த்துக்கலாம். இது யார் இவங்க? யாரோ ஒருத்தர் சினிமாக்காரர்கள். அவளை பார்த்து நீங்கள் செழிக்காமல் திரும்ப திரும்ப வாக்கு போடுறீங்களே, உங்களுக்கு சிந்தனையே இல்லையா என்பது என்னுடைய வேண்டுகோள்.
முன்னதாக விருத்தாச்சலத்தில் பேசிய டாக்டர் பாரிவேந்தர், கடலூர் மாவட்டம் தானே புயலில் பாதிக்கப்பட்ட போது எல்லோருக்கும் முன்னதாக ஓடோடி வந்து உதவியது இந்திய ஜனநாயக கட்சி என்று குறிப்பிட்டார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் தொகுதியில் இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் சி செல்லதுரையை ஆதரித்து பாலக்கரை ஜங்ஷன் மெயின் ரோட்டில் மக்களிடையே டாக்டர் பாரிவேந்தர் பேசினார். தானே புயல் பாதித்த காலத்தில் SRM பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருந்த இந்த பகுதி மாணவர்கள் அனைவருக்கும் 7.5 கோடி ரூபாய் அளவுக்கு கல்வி கட்டணம் ரத்து செய்யப்பட்டதாகவும் டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்தார். தானே புயல் வந்த நேரத்தில் அதிகமாக பாதிக்கப்பட்டது கடலூர் பாண்டிச்சேரி. அந்த நேரத்தில் யார் வருவதற்கு முன்னாலேயே இந்திய ஜனநாயக கட்சி இவருடைய தலைவர்களையும் தொண்டர்களையும் வைத்துக் கொண்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏறத்தாழ 50 லட்சம் ரூபாய்க்கு நிவாரணங்களை அளித்தோம். அது மட்டுமல்ல, எங்களுடைய பல்கலைக்கழகத்தில் படித்திருந்த 100 கணக்கான மாணவர்களுக்கு அது எந்த படிப்பாக இருந்தாலும் சரி அவருடைய கல்வி கட்டணத்தை விலக்கு செய்தோம். அதனுடைய அளவு 7.5 கோடி ரூபாய். அந்த நேரத்தில் அந்த கல்வி கட்டண விலக்கு என்பது 7.5 கோடி ரூபாய். அந்த நேரத்தை நாங்கள் கை கொடுத்தோம். அந்த மாணவர்கள் எல்லாம் எந்த கட்டணமும் இல்லாமல் படித்துவிட்டு இன்றைக்கு நன்றாக வேலையில் அமர்ந்து அந்த குடும்பத்தை மகிழ்ச்சியாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் பிரச்சாரத்தில் இந்திய ஜனநாயக கட்சியின் தேர்தல் பணிக்குழு செயலர் ஆரோக்கியம், கடலூர் மாவட்ட தலைவர் ராஜேந்திரன் உள்பட ஏராளமானோர் உடனிருந்தனர். திமுக ஆட்சிக்கு வந்தால் அனைத்து விவசாயிகளின் பயிர்க்கடன்களும் தள்ளுபடி செய்யப்படும் என்று திமுக தலைவர் மு கருணாநிதி தெரிவித்துள்ளார். பேரவைத் தேர்தலில் அவர் போட்டியிடும் திருவாரூர் தொகுதியில் 2ம் கட்டமாக தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். தேவகண்டநல்லூர், குளிக்கரை, முகந்தனூர் உள்ளிட்ட இடங்களில் வாக்கு சேகரித்த கருணாநிதி, தமிழகம் முழுவதும் உள்ள பாசன வாய்க்கால்கள் அனைத்தும் தூர்வாரப்படும் என்று தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் ஆவணம் இல்லாமல் கொண்டு செல்லப்பட்ட மற்றும் பதுக்கி வைக்கப்பட்டதாக பறிமுதல் செய்யப்பட்ட பணம் 100 கோடி ரூபாயை எட்டியுள்ளது. தலைமை தேர்தல் ஆணையர் நசீம் ஜெய்தியுடனான காணொலி ஆலோசனைக்கு பிறகு நேற்று செய்தியாளர்களுடன் பேசிய தமிழக தலைமை தேர்தல் அலுவலர் ராஜேஷ் லக்கானி, உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 98 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். அதன் பின்னர் பறிமுதலான பணத்தையும் கணக்கில் கொண்டால் 100 கோடியை எட்டும் என தெரிகிறது. தமிழகத்தில் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த அளவு பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று சூறை காற்றுடன் பெய்த மழையால் வெயிலின் தாக்கம் குறைந்ததால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். கடந்த 1 மாத காலமாக வெயில் சுட்டெரித்த நிலையில் நேற்று திடீரென கரும் மேகங்கள் திரண்டு பலத்த காற்றுடன் மழை பெய்தது. வெயிலின் தாக்கம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியது. சூறை காற்று காரணமாக குறுக்குத்துறை பகுதியில் மரங்கள் வேரோடு சாய்ந்தன. 3 வீடுகளின் மேற்கூரைகள் காற்றில் பறந்தன. ஆலங்குளம், தென்காசி, சங்கரன்கோவில், கடையநல்லூர், சிவகிரி உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கோடை மழை பெய்தது. இதேபோன்று மதுரை, திண்டுக்கல் உள்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கோடை மழை பெய்துள்ளது. இதனிடையே தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் வெப்பச்சலனம் காரணமாக அடுத்த சில நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தேமுதிக மக்கள் நல கூட்டணி தமாகாவுக்கு 150 இடங்களில் வெற்றி. கூட்டணி ஒருங்கிணைப்பாளர் வைகோ நம்பிக்கை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. இந்திய
ஜனநாயக கட்சியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்து வரும் கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் இன்று கள்ளக்குறிச்சியில் தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பேசுகிறார். விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி தொகுதி இந்திய ஜனநாயக கட்சி வேட்பாளர் இளைய பெருமாளை ஆதரித்து கள்ளக்குறிச்சியில் மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் பங்கேற்கும் பிரச்சாரக் கூட்டத்தில் இன்று மாலை 5 மணிக்கு டாக்டர் பாரிவேந்தர் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தேமுதிக மக்கள் நலக் கூட்டணி தமாக 150 இடங்களில் வெற்றி பெறுவது உறுதி என்று கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளரான வைகோ தெரிவித்துள்ளார். திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பஞ்சப்பூரில் தேமுதிக மக்கள் நலக் கூட்டணி தமாக சார்பில் அரசியல் மாற்றத்திற்கான வெற்றி கூட்டணி மாநாடு நடைபெற்றது. பேரவைத் தேர்தலில் தேமுதிக மக்கள் நலக் கூட்டணி தமாகவுக்கு ஆதரவளிப்பதாக 94 விவசாய சங்கத்தினர் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. அதன் அடையாளமாக கூட்டணி கட்சித் தலைவர்களுக்கு ஏர்கலப்பை மற்றும் மண்வெட்டிகள் அளிக்கப்பட்டன. கூட்டத்தில் பேசிய வைகோ செண்பகவல்லி அணையை உடைக்கும் முயற்சியை கேரளம் நிறுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். செண்பகவல்லி தடுப்பணை என்பது காமராஜர் காலத்திலே கட்டப்பட்டது. அதுக்கு வரும்போது 25,000 ஏக்கர் சங்கரன்கோயில் வாசவதூர் ஏரியாவில் 25,000 ஏக்கருக்கு பாயிர தண்ணீர் நின்று போச்சு. போகப்படுத்த பகுதி அழிஞ்சு போச்சு. நான் அச்சுதானந்தர் அவர்களுக்கும் உமன் சாண்டிக்கும் ஐ மேக் அன் ஓபன் அப்பீல், ப்ளீஸ் ஸ்டாப் திஸ் அட்ராசியஸ் ஆக்ஷன். பின்னர் பேசிய தேமுதிக தலைவர் விஜயகாந்த், தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் இடையே நடக்கும் தேர்தல் இது என்று குறிப்பிட்டார். அதாவது அதாவது ஸ்டாலின் தேர்ந்து விட செல்கேஸ் அந்த செல்கேஸ் செஞ்சது விஜயகாந்த் போடுறது விவசாயிகளை போடுறாங்களே இவங்களுக்கு அவங்க ஓட்டு மக்களே இல்லை இல்லை போடக்கூடாது. ஏன்னா தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடக்கின்றது. அதர்மம் அதிகம் யா அண்ணாதிமுக திமுக நாங்கள் தர்மம். அதனையடுத்து மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் ஜி ராமகிருஷ்ணன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் இரா முத்தரசன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன், தமாக தலைவர் ஜி கே வாசன் ஆகியோர் உரையாற்றினர். விவசாயம் சரிந்து வருகிறது, விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவருடைய ஆட்சி வருகிற போது விவசாயிகள் இதை பயன்படுத்துவதற்காக யாரும் மாற்றக்கூடாது என்பதற்காக விவசாயிகள் நில சம்பந்தப்பட்டவரையில் ஒரு நில பயன்பாட்டு சட்டம் லேண்ட் யூஸ் பாலிசி சொல்லக்கூடிய பயன்பாட்டு சட்டத்தை நமது ஆட்சி கொண்டு வரும் விவசாயிகளை விவசாய நிலத்தை பாதுகாப்பு என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்டி கடையப்பட்டிருக்கேன். கலைஞரும் செல்வி ஜெயலலிதாவும் தமிழ்நாட்டை திரும்ப திரும்ப ஆட்சி நடத்தினார்கள். வாக்களித்த மக்களுக்கு கலைஞரும் துரோகம் செய்தார், செல்வி ஜெயலலிதாவும் துரோகம் செய்தார். துரோகம் செய்த இந்த இருவருக்கும் தண்டனை கொடுக்கக்கூடிய நாள் தான் மே மாதம் 16ஆம் தேதி. தேர்தல் ஆணையம் இந்த 2 நாட்களாக 3 நாட்களாக சோதனை நடத்துவது ஒரு வகையிலே நமக்கு ஆறுதலையும் நம்பிக்கையையும் தருகிறது. இவ்வளவு கோடிகள் எங்கிருந்து வந்தன, எதற்கு வந்தது, யாரிடமிருந்து வந்தது, வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும், நாட்டு மக்களுக்கு அம்பலப்படுத்திட வேண்டும். 5 முறை முதல்வராக இருந்து தீர்க்க முடியாத பிரச்சனைகளை 6வது முறையாக தீர்க்க போகிறார். 3 முறை முதல்வராக இருந்து தீர்க்க முடியாத பிரச்சனைகளை 4வது முறையாக தீர்க்க போகிறார். நண்பர்களே, இந்த முறை அதிமுக திமுகவிடம் தமிழக மக்கள் ஏமாறு தயாராக இல்லை என்பதை இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன். சென்னை தாம்பரம் அருகே உள்ள தனியார் பொழுதுபோக்கு பூங்காவில் ராட்டினம் உடைந்து விழுந்த விபத்தில் பணியாளர் ஒருவர் உயிரிழந்தார், 7 பேர் படுகாயமுற்றனர். கோடை விடுமுறை என்பதால் பொழுதுபோக்கு பூங்காவில் நேற்று ஏராளமானோர் குவிந்திருந்தனர். இதனிடையே பூங்காவில் உள்ள ராட்டினம் திடீரென உடைந்து விழுந்து விபத்து ஏற்பட்டது. இதில் பணியாளர் மணி என்பவர் உயிரிழந்தார். படுகாயமுற்ற 7 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். லேசாக காயமடைந்த 10 பேர் சிகிச்சைக்கு பின்னர் வீடு திரும்பினர். சம்பவம் தொடர்பாக வட்டாட்சியர் நிலையிலான விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். சேலம் சுகவனேஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற 63வர் வீதி உலாவில் திரளானோர் கலந்து கொண்டு வழிபட்டனர். விழாவை முன்னிட்டு சுகவனேஸ்வரரும் சொர்ணாம்பிகை தாயாரும் சிறப்பு அலங்காரத்தில் அருள் பாலித்தனர். இதையடுத்து சிவவாத்தியங்கள் முழங்க முக்கிய வீதிகளில் வலம் வந்த 63வரை திரளான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் வழிபட்டனர். Thank you.
தமிழக சட்டப்பேரவையின் தற்பொழுதைய தேர்தலில் திமுக, அதிமுக, மக்கள் நல கூட்டணி, பாரதிய ஜனதா, பாமக என பல முனை போட்டி நிலவுகிறது. இப்படி இருக்க விஐபி தொகுதிகளில் நிலைமை என்ன? இன்றைய வேந்தர் செய்திகளின் விஐபி தொகுதி சுற்றில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் போட்டியிடும் உளுந்தூர்பேட்டை தொகுதி பற்றி பார்க்கலாம். ஒருங்கிணைந்த தென்னார்காடு மாவட்டமாக இருந்தபோது உளுந்தூர்பேட்டை தொகுதி 1951 உருவாக்கப்பட்டது. 1992 தென்னார்காடு மாவட்டம் பிரிக்கப்பட்ட போது உளுந்தூர்பேட்டை தொகுதி விழுப்புரம் மாவட்டத்தில் இணைக்கப்பட்டது. திருவெண்ணைநல்லூர், உளுந்தூர்பேட்டை, திருநாவலூர் ஆகிய ஒன்றியங்கள் இந்த தொகுதிக்குள் அமைந்துள்ளன. உளுந்தூர்பேட்டை தொகுதி வழியாக சென்னை, திருச்சி, சென்னை, சேலம் என இரு நெடுஞ்சாலைகள் செல்கின்றன. இதற்கு முன்னர் நடைபெற்ற பேரவைத் தேர்தலில் காங்கிரஸ் 2 முறையும், திமுக 5 முறையும், அதிமுக 4 முறையும் வெற்றி பெற்றுள்ளன. அண்மையில் வெளியிடப்பட்ட வாக்காளர் பட்டியலின்படி மொத்த வாக்காளர்கள் 274,390. இதில் 138,556 ஆண் வாக்காளர்களும் 135,793 பெண் வாக்காளர்களும் உள்ளனர். மூன்றாம் பாலினத்தவர் 41 பேரும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். 2011 நடைபெற்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளர் ஆர். குமரகுரு 117,794 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். திமுக கூட்டணியில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் வேட்பாளர் முகமது யூசப் 53,508 வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார். இந்த தொகுதியில் நிலவி வரும் பிரச்சனைகளை பார்க்கலாம். உளுந்தூர்பேட்டை பேரூராட்சியில் 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அறிவிக்கப்பட்ட திட்டம் இதுவரை தொடங்கப்படவில்லை. போக்குவரத்து நெரிசலுக்கும் தீர்வு காணப்படவில்லை. கொள்ளிடத்திலிருந்து உளுந்தூர்பேட்டைக்கு கூட்டு குடிநீர் திட்டமும் இதுவரை தொடங்கப்படவில்லை. பெரிய செவலை, செங்கல்வராயன் கூட்டுறவு சர்க்கரை ஆலை கழிவுகளை பயன்படுத்தி தொழிற்சாலை தொடங்கும் திட்டங்கள் வாக்குறுதி அளவிலேயே நின்று போனது. உடையானந்தல் கெடிலமாற்றில் தரைப்பாலம், கெடிலத்திலிருந்து பெரும்பட்டு கிராமத்தை இணைக்கும் தரைப்பாலம் மேம்பாலமாக அமைக்கப்படும் போன்ற திட்டங்களும் நிறைவேறவில்லை. உளுந்தூர்பேட்டை தொகுதி பிரச்சனைகளுக்கு தற்போதைய தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தீர்வு காண்பார்களா, வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது என்பதை அவர்களிடமே கேட்கலாம். அதிமுக சார்பில் குமரகுரு வேட்பாளராக களமிறங்கியுள்ளார். திமுக சார்பில் ஜி ஆர். வசந்தவேல் வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார். எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதிக்கு விவசாய சம்பந்தப்பட்டதுங்கனால நாங்கள் வந்த பிறகு, ஆட்சி தலைவர் அமைத்த பிறகு இந்த பகுதிக்கு தேவையான வாக்காளர்களை, ஏரிகளை ஆழப்படுத்தி நீர் ஆதாரங்களை ஏற்படுத்துவோம். மாணவர்களுக்கு இங்கே வந்து ஒரு டிப்ளமோ கல்லூரியும் கலைக்கல்லூரியும் கொண்டு வருவோம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்குற வகையில் தொழிற்சாலையை கொண்டு வருவோம். இதெல்லாம் செஞ்சு கொடுப்போன்னு வாக்குறுதி தலைவருடைய வழிகாட்டுதலின்படி கொடுத்துக்கிட்டு வரோம். தேமுதிக மக்கள் நல கூட்டணி தமாக அணி வேட்பாளராக தேமுதிக கட்சி தலைவர் விஜயகாந்த் களமிறங்கியுள்ளார். நான் வந்தேன்னா நிச்சயமாக உந்திரப்பட்டல் நிச்சயமாக ஒரு கால கல்லூரியும் ஹாஸ்பிட்டலும் உறுதியாக தரப்பேன். இது வரைக்கும் நீங்க பாத்துறீங்க, விருத்தாச்சலத்தில் எப்படி இருந்துச்சு, விஷயத்தில் எப்படி இருந்தது, அதை விட சிறுஞ்சிறப்பாக உந்திரப்பட்டை இருக்கும் என்பதே என்னுடைய மனசு. பாரதிய ஜனதா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் கட்சியின் மாவட்ட தலைவர் சபா ராஜேந்திரன் போட்டியிடுகிறார். அரசு மருத்துவமனையை தரம் உயர்த்தப்படும், அப்புறம் கல்லூரி மாணவர்கள் இங்கே படிப்பதற்காக அரசு கலைக்குழு கொண்டு வரப்படும். உளுந்தூர்பேட்டையில் குடிநீர் தட்டுப்பாடு அதிகமாக நிலவுகிறது. இது தினமும் தட்டுப்பாடின்றி குடிநீர் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்படும். உளுந்தூர்பேட்டை பகுதியில் உள்ள அனைத்து ஏரிகளும் தூர்வாரப்படும். கரும்பு விவசாயிகளுக்கு உரிய விலை உரிய காலத்தில் கிடைப்பதற்கு ஏற்பாடு செய்யப்படும். இது போன்ற பல பிரச்சனைகள் உளுந்தூர்பேட்டை தொகுதியில் இருக்கிறது. நாங்கள் இந்திய ஜனநாயக கட்சி சார்பாக நான் வெற்றி பெற்றால் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு உரிய நடவடிக்கை எடுப்பேன். பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் வழக்கறிஞர் பாலு போட்டியிடுகிறார். இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து அடிப்படை பிரச்சனைகளையும் நிறைவேற்றி தர வாக்குறுதி அளித்து வருகிறேன். தமிழ்நாட்டிலேயே அதிக சாலை விபத்து நடக்கும் தொகுதியாக உளுந்தூர்பேட்டை உள்ளது. இதனால் இந்த நான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டால் சாலை விபத்துகள் இல்லாத பகுதியாக இதை மாற்ற நான் உறுதியளித்திருக்கிறேன். இந்த தொகுதியில் படித்த 10,000 இளைஞர்களுக்கு இதே ஊரில் வேலை கொடுக்க நான் வாக்குறுதி அளித்து வருகிறேன். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் கண்டறிந்து நான் அதை நிறைவேற்றி தரக்கூடிய வகையில் நான் செயல்படுவேன். போட்டியிடும் வேட்பாளர்கள் நம்பிக்கையுடன் இருக்கிறார்கள். வெற்றி தோல்வியை தீர்மானிக்க போகிறவர்கள் மக்கள். தேர்தல் முடிவு வரை பொறுத்திருந்து பார்க்கலாம். ஐபிஎல் கிரிக்கெட், மும்பை இந்தியன்ஸ் அணி வெற்றி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். சீன அலுவலர்கள் பற்றி இங்கிலாந்து மகாராணி இரண்டாம் எலிசபெத் கூறிய கருத்தால் பெரும் சர்ச்சை ஏற்பட்டுள்ளது. லண்டன் பக்கிங்ஹாம் அரண்மனையில் முக்கிய பிரமுகர்களுக்கென நடைபெற்ற விருந்து நிகழ்ச்சி ஒன்றில் சீன நாட்டின் தூதரும் கலந்து கொண்டார். அவருடன் உரையாடிய இங்கிலாந்து மகாராணி இரண்டாம் எலிசபெத் கடந்த ஆண்டு சீன அதிபர் பிரிட்டனுக்கு வந்திருந்த போது அந்நாட்டு அலுவலர்கள் முரட்டுத்தனமாக நடந்து கொண்டதாக குறிப்பிட்டார். ராணியின் இந்த உரையாடல் உலகம் முழுவதும் உள்ள ஊடகங்களில் வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் பெங்களூரு அணிக்கு எதிரான போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணி 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. பெங்களூரு சின்னசாமி திடலில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற மும்பை இந்தியன்ஸ் அணி பந்துவீச்சை தேர்ந்தெடுத்தது. இதனையடுத்து களமிறங்கிய பெங்களூரு அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்புக்கு 151 ரன்கள் எடுத்தது. இதனையடுத்து 152 ரன்கள் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய மும்பை அணி 18.4 ஓவர்களில் 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 153 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. மும்பை அணியின் அதிகபட்சமாக ராய்டு 44 ரன்களையும் பொல்லார்ட் 35 ரன்களையும் எடுத்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகம் வளர்ச்சி பெற மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே ஆட்சி தேவை, டாக்டர் பாரிவேந்தர் வலியுறுத்தல். விவசாய கடன்கள் முழுவதும் தள்ளுபடி, திமுக தலைவர் கருணாநிதி உறுதி. தமிழகம் முழுவதும் பறிமுதல் செய்யப்பட்ட பணம் இதுவரை இல்லாத அளவுக்கு 100 கோடியை எட்டியது. தமிழகத்தில் பரவலாக மழை பெய்தது, உள் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு என வானிலை மையம் தகவல். இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் புகழ் 1:30 மணிக்கு உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.